வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடப்பகுதி இலங்காதிலக விகாரை. கண்டி மாவட்டத்தில் உள்ள உளுநுவர என்னும் பிரதேசத்தில் பெண்கல்ல என்னும் பெரும் கற்பாறையின் உச்சியில் அமைக்கப்பட்ட லங்காதிலக பௌத்த விகாரையானது அழகிய தோற்றம் கொண்டது. இந்த விகாரையானது கம்பளை காலத்தில் ஆட்சி புரிந்த நான்காம் புவனேபாகு மன்னனால் கட்டுவிக்கப்பட்டது. இதனை கட்டுவிப்பதற்கு சேனாதி லங்கார என்ற அமைச்சர் தலைமை தாங்கியதாகவும், இலங்காதிலக விகாரையின் நிர்மாணிப்பு பணிகளை தென்னிந்திய கலைஞரான ஸ்தபதிராயர் என்னும் கலைஞர் மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் புலனறுவை ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்ட சோழர்கள் தமது ராசதானியாக அதனை தேர்ந்தெடுத்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட 50 வருட சோழர் ஆட்சி காலத்தில் நிரந்தர இந்து கலாச்சார கலை நிர்மாணிப்புகள் கட்டியெழுப்பப்பட்டது. இதனால் சோழர் ஆட்சியின் பின்பும் தொடர்ந்து வந்த சிங்கள அரசுகள் தமது ராஜ்யத்தில் இக்கட்டடக்கலையை மாற்ற முடியாது போனதோடு, தொடர்ந்து அக்கட்டடக்கலை அம்சங்களை தமது கட்டடங்களில் நடைமுறைப்படுத்தி கொண்டு சென்றமையை பிற்கால இராச்சியங்களில் கட்டப்பட்ட கட்டடக்கலை அம்சங்களினூடாக நாம் காணக்கூடியதாக உள்ளது. இதனால் கம்பளை காலத்தில் கட்டப்பட்ட இலங்காதிலக விகாரையும் திராவிட கட்டடக்கலை அம்சம் கொண்டதாகவே கட்டப்பட்டுள்ளது. மாணவர்களே, இந்த இலங்காதிலக விகாரையின் கட்டட நிர்மாணிப்பும் கலை வழிபாடுகளுமே இவ்விகாரை முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணமாக உள்ளது. முதலில் நாம் இலங்காதிலக விகாரையின் கட்டட நிர்மாணிப்பு பற்றி பார்ப்போம். இந்த இலங்காதிலக விகாரையின் சிறப்பம்சமாக காணப்படுவது விகாரையின் அடித்தளம் அமைக்கப்பட்ட விதமாகும். மாணவர்களே, இதனை அவதானித்து பார்த்தீர்களேயானால் விகாரை அமைக்கப்பட்ட நிலப்பரப்பானது ஒழுங்கற்ற சரிவான கற்பாறையாக காணப்படுகிறது. இவ்வாறான சமதரையற்ற நிலப்பரப்பினை சமதரையாக்காது அதன் மீது கருங்கல்லையும் சாந்தையும் கொண்டு சமதளமான தட்டையான அடித்தளத்தினை அமைத்து அந்த அடித்தளத்தில் இவ்விகாரையானது அமைக்கப்பட்டுள்ளதை காணலாம். இதைவிட இங்கே நீர் வழிந்தோடுவதற்கு தேவையான இடங்களில் பாறையை குடைந்து வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது. இலங்காதிலக விகாரை பற்றி கூறப்பட்டுள்ள செப்பேட்டின்படி இவ்விகாரையானது 80 அடி உயரமானதாகவும் 4 மாடிகளை கொண்டதாகவும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் கூரையும் செங்கல்லாலேயே அமைக்கப்பட்டுள்ளது. இதன் 4 மாடிகளின் தளங்களும் பலகையால் போடப்பட்டிருந்துள்ளது. ஆனாலும் தற்போது 3 மாடிகளையே நாம் காணக்கூடியதாக உள்ளது. மிகுதி 2 மாடிகளும் காலத்தால் அழிவடைந்ததால் பிற்காலத்தில் புனரமைப்பு செய்யும் போது 2 மாடிகளாக குறைத்து கட்டப்பட்டுள்ளது. தற்போது கூரைக்கு ஓடு போடப்பட்டுள்ளது. இக்கூரை அமைப்பானது விசேடமானதாக கருதப்படுகின்றது. ஏனெனில் இது பர்மாவில் உள்ள புத்த விகாரையின் கூரை அமைப்பினை ஒத்துள்ளதாக காணப்படுகிறது. இலங்காதிலக விகாரையானது அதிகமான செங்கல்லை ஊடகமாக கொண்டே அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் கருங்கல்லும் சில இடங்களில் உபயோகிக்கப்பட்டுள்ளது. இவற்றின் மீது வெள்ளை சுண்ணாம்பு பூசி அலங்கரிக்கப்பட்டுள்ளது. விகாரையின் புறச்சுவரில் விமானங்கள், யானை உருவங்கள், இடைவிட்ட தூண்கள் என்பன விகாரைக்கு மேலும் அழகு சேர்ப்பதாக உள்ளது. இலங்காதிலக விகாரையின் கட்டிட அமைப்பை பார்ப்போமானால் விகாரையானது 3 பகுதிகளை கொண்டது. 1. நுழைவாயில், 2. இடைமண்டபம், 3. கற்பக்கிரகம் என 3 பகுதிகளை கொண்டது. முதலில் நுழைவாயிலை பார்ப்போமானால் சிலைமனைக்கு நுழையும் படிக்கட்டின் இருபுறமும் கஜசிங்க உருவங்களை கொண்ட கைபிடி வரிசைகளையும் வாசல் கதவின் மேல் கலையம்சம் பொருந்திய மகர தோரணமும் காணப்படுகின்றது. மகர தோரணத்தில் உள்ள கிவிகி முகம் அக்கால சிறப்பு அலங்காரமாக இடம்பெற்றுள்ளது. அதனூடாக நுழையும் போது சிறிய மண்டபம் ஒன்று உள்ளது. இதனை இடை மண்டபம் என அழைப்பார்கள். அடுத்திருப்பது சிலைமனை அல்லது கற்பக்கிரகம் ஆகும். இங்கு பாரிய புத்தர் சிலை ஒன்று காணப்படுகிறது. இந்த சிலைமனையுடன் இணைந்ததாக 4 பக்கமும் சமன், விபீஷணன், உப்புல்வன, பிள்ளையார் ஆகிய தெய்வங்களின் ஆலயங்கள் உள்ளன. அவற்றின் சிலைகளும் அங்கே உள்ளன. இங்கு கற்பக்கிரகத்தில் காணப்படும் பாரிய புத்தர் சிலையினை அவதானிப்போமாகில் இது அமர்ந்த நிலையில் காணப்படும் ஒரு புத்தர் சிலையாகும். இப்புத்தர் சிலையில் கண்டிய காலத்துக்குரிய பண்புகள் பலவற்றை அவதானிக்க கூடியதாக உள்ளது. அதாவது திறந்த கண்கள், உச்சியில் தீச்சுடர் அல்லது சிரஸ்பத, காவி உடையில் அலைவடிவ மடிப்பு ஆகிய முக்கிய பண்புகளை காணக்கூடியதாக உள்ளது.
புத்தர் சிலையின் பின்னணியில் அலங்கார வேலைப்பாடு கொண்ட அழகிய மகர தோரணத்தையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த மகர தோரணத்தில் மலர்கொடி அலங்காரம், தெய்வ உருவங்கள் ஆகியன காணப்படுகிறது. இப்புத்தர் சிலையானது செங்கல்லை ஊடகமாக கொண்டு நிர்மாணிக்கப்பட்டு அதன் மீது வெள்ளை சாந்து பூசி வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது. இந்த பிரதான புத்தர் சிலையை தவிர அதன் இருபுறத்திலும் வேறு இரு சிலைகளும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அவை விதர்க்க முத்திரையை காட்டி நிற்கின்றன. அடுத்து நாம் இங்கு காணப்படும் சுவரோவியங்களை பார்ப்போமானால், இங்கு சிலை மண்டபத்திலும் இடை மண்டபத்திலும் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. பண்டியகால பாரம்பரியத்திற்கு அமைவான ஒத்த கலை பண்புகளை கொண்டதாக இந்த சுவரோவியங்கள் காணப்படுகிறது. அதாவது ஓவியம் வரையப்படும் சுவரினை நிழல்களாக வகுத்து ஓவியம் வரையப்பட்டுள்ளது. இருபரிமாண பண்புகள் வெளிப்படும் வகையில் உருவங்கள் வரையப்பட்டுள்ளது. பின்னணியாக சிவப்பு நிறம் உபயோகிக்கப்பட்டுள்ளதுடன் பாரம்பரிய மலர் அலங்காரங்களும் பின்னணியில் வரையப்பட்டு அழகுபடுத்தப்பட்டுள்ளது. இங்குள்ள ஓவியங்களாக சுவிசி விவரண, அதாவது 24 விளக்கங்கள், 7 வேரம் மற்றும் சுலமஸ்தானங்களை காட்டும் ஓவியங்கள் என்பன காணப்படுகிறது. இங்குள்ள ஓவியங்களில் முக்கியமானதாக கருதப்படுவது 4 அன்னங்களின் இணைப்பு, அதாவது ஹன்ச பூட்டுவ எனப்படும் ஓவியம் ஆகும். இது மிகவும் கலைச்சிறப்பு வாய்ந்த ஓவியமாக காணப்படுகின்றது. இதுவரை மாணவர்கள் கம்பளை காலத்துக்குரிய கலை நிர்மாணங்களில் ஒன்றான இலங்காதிலக விஹாரை பற்றி பார்த்தோம். இலங்காதிலக விஹாரை பற்றிய முக்கிய குறிப்புகளை அவதானித்து குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களே, கம்பளை காலம் என்பது பலவித குழப்பங்கள் நிலவிய காலப்பகுதியாயினும் இக்காலப்பகுதியில் ஆட்சி செய்த 4 மன்னர்களும் கலை வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றியுள்ளனர். இந்த வகையில் கம்பளை காலத்துக்குரிய சிறப்பான கட்டிட நிர்மாணங்கள் காணப்படும் இடங்களாக எம்பகே தேவாலயம், கடலாதனிய விகாரை, இலங்காதிலக விகாரை ஆகியவற்றை கூறலாம். நல்லது மாணவர்களே, தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கியத்துவம் மிக்க பாடப்பிறப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.